வணக்கம். கத்தாரின் இன்றைய செய்தி அறிக்கைகள். முதலில் இலங்கை தூதரகம் தோஹா கத்தார் விடுத்துள்ள அறிவிப்பொன்றை பார்ப்போம். தூதரக வளாகத்தில் உள்ள புத்த மந்திரா வெள்ளிக்கிழமைகளில் மாலை 4 மணி முதல் இலங்கை சமூகத்தினருக்காக திறக்கப்படும் என்பதை தயவு செய்து கவனிக்கவும். இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். ஜனாசா நல்லடக்க அறிவித்தல் முகமத் பர்சான் அப்துல் மஜீத். கடந்த ஞாயிற்றுக்கிழமை கட்டாரில் காலஞ்சென்ற இலங்கையின் கொழும்பைச் சேர்ந்த முகமத் பர்சான் அப்துல் மஜீத் அவர்களின் ஜனாசா நல்லடக்கம் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அசர் தொழுகையைத் தொடர்ந்து கத்தாரில் அபு ஜமூர் ஜனாசா மையவாடியில் இடம்பெற்றது. அன்னாரின் நல்லடக்கத்துக்கு சமூகமளித்த சகோதரர்கள் கத்தார் அரசு விடுத்துள்ள பாதுகாப்பு முறைகளை பேணியமைக்கும் முறையான முறையில் சமூகமளித்தமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். ஜனவரி 19ஆம் தேதி முதல் புதுமைகள் மற்றும் வண்ணங்களுடன் கத்தார் பலூன் திருவிழா. 3வது கத்தார் பலூன் திருவிழா ஜனவரி 19ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பழைய தோஹா துறைமுகத்தில் உள்ள புதிய இடத்தில் நடைபெறும். காற்று பலூன் காட்சிகள் தவிர உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களுக்காக காத்திருக்கும் பல நிகழ்வுகள் உள்ளன. 3வது கத்தார் பலூன் திருவிழா கிராண்ட் டெர்மினலுக்கு பின்னால் உள்ள பசுமை பகுதியில் உள்ள பழைய தோஹா துறைமுகத்தில் நடைபெறும். நிகழ்ச்சி மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை நடைபெறும். உணவு கியோஸ்க் போன்றவை இரவு 11 மணி வரை திறந்திருக்கும். 10 நாள் திருவிழாவில் இசை மற்றும் நேரடி நிகழ்ச்சிகள், சர்வதேச உணவு வகைகள், குழந்தைகளுக்கான பொம்மைகள் போன்றவற்றை விற்கும் உணவு கியோஸ்களுடன் இடம்பெறும். இது தவிர இந்த ஆண்டு பிரமாண்டமான காத்தாடிகளின் காட்சியும் அறிமுகப்படுத்தப்படும். மேலும் மதியம் மற்றும் இரவில் காத்தாடி நிகழ்ச்சியும் இடம்பெறும். இரவில் பறக்கவிடப்படும் காத்தாடிகள் ஒளிரும் மற்றும் பார்க்க மிகவும் அழகாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அல் சுபாரா பார்வையாளர் மையத்தில் உணவு மற்றும் குளிர்பான விற்பனை நிலையங்களை இயக்குவதற்கான வாய்ப்பு. கத்தார் அருங்காட்சியகங்கள் அல் சுபாரா விசிட்டர் சென்டரில் உள்ள ஹபே இடத்திற்கு உணவு மற்றும் பானங்களை வழங்குபவர்களை அழைக்கும் ஒரு திறந்த அழைப்பை தொடங்கியுள்ளது. ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சுயவிவரம் மற்றும் கியோஸ்கின் வடிவமைப்பு குறித்த வழிமுறைகளை அனுப்பலாம். பேக்கேஜிங் மற்றும் பணியாளர்களின் சீருடைகளின் புகைப்படங்கள், வணிகப் பதிவு, நிறுவனத்தின் ஐடி மற்றும் ஸ்போன்சர் ஐடி உள்ளிட்ட சான்றுகளும் வழங்கப்பட வேண்டும். இணையதளம் மூலம் ஜனவரி 22ஆம் தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்கலாம். கத்தார் வானிலை ஆய்வு மையத்தின் சமீபத்திய வானிலை அறிக்கை. நாட்டில் ஜனவரி 11ஆம் தேதி அதாவது புதன்கிழமை வரை மழையுடன் கூடிய வானிலை இருக்கும் என கணித்துள்ளது. மழையின் தீவிரம் மாறுபடும். செவ்வாய்க்கிழமை தெற்கு காற்று, புதன்கிழமை வடமேற்கு திசையாக மாறும். சில நேரங்களில் பலத்த காற்றும் வீசும். காற்றின் தாக்கத்தை தொடர்ந்து வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும். அதிகபட்ச வெப்பநிலை 17°C முதல் 21°C வரையிலும் குறைந்தபட்சம் 11°C முதல் 16°C வரையிலும் குறையும். மேலும் தெற்கு மற்றும் வெளிப்பகுதிகளில் வெப்பநிலை அதற்கு கீழேயும் குறையும். கத்தாரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 12% சுற்றுலாத்துறையிலிருந்து வருகின்றது. கத்தார் செய்தி நிறுவனம் QNA-இன் படி ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பார்வையிட்டனர். கத்தார் சுற்றுலா தலைவரும் கத்தார் ஏர்வேஸின் குரூப் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அக்பர் அல்பேக்கர் செய்தி நிறுவனத்திடம் பேசுகையில், 2030ஆம் ஆண்டுக்குள் வருடத்துக்கு 6 மில்லியன் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை 3 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கத்தார் மத்திய கிழக்கில் வேகமாக வளர்ந்து வரும் இடமாக மாறுவதையும் சுற்றுலா தலங்களுக்கான உள்நாட்டு செலவினங்களை அதிகரிப்பதையும் கத்தாரின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பயணம் மற்றும் சுற்றுலாத்துறையின் பங்களிப்பை 7% முதல் 12% அதிகரிப்பதையும் வேலைவாய்ப்புகளை இரட்டிப்பாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என தெரிவித்துள்ளார். கத்தாரில் பெட்ரோ கெமிக்கல்களில் மிகப்பெரிய முதலீட்டுக்கான ஒப்பந்தத்தில் கத்தார் எனர்ஜி கையெழுத்துள்ளது. கத்தார் எனர்ஜி நேற்று செவ்ரான் பிலிப்ஸ் கெமிக்கல் கம்பெனியுடன் ராஸ் லஃபான் பெட்ரோ கெமிக்கல்ஸ் வளாகத்தை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ராஸ் லஃபான் தொழில் நகரத்தில் $6 பில்லியன் ஒருங்கிணைந்த ஒலிவைன் மற்றும் பாலி எதிலின் வசதி. கூட்டு முயற்சி ஒப்பந்தத்தில் எரிசக்தி மற்றும் கத்தார் எரிசக்தி துறையின் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சாத் செரடா அல்ஹாபி மற்றும் செவ்ரான் பிலிப்ஸ் கெமிக்கல் தலைவர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி புரூஸின் ஆகியோர் தோஹாவில் நடந்த விழாவில் கையெழுத்திட்டனர்.
இந்த திட்டத்தில் கத்தார் எனர்ஜி 70% ஈக்விட்டி பங்கையும் 30% கொண்டிருக்கும். 2026 உற்பத்தியை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நன்றி.